நிறைய பேர் என்கிட்ட ஆன்லைன் கிளாஸ் கேட்டே இருக்கீங்க. ஆனா என்னால வந்து எல்லாருக்குமே ஆன்லைன் கிளாஸ் எடுக்க முடியல. அப்படிப்பட்டவங்களுக்காக யுடமி அப்படின்ற ஆப்ல வந்து நான் என்னோட ஸ்போக்கன் ஹிந்தி பேக்கேஜ் போட்டிருக்கிறேன். அது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்குறேன். நீங்க வேணுன்றவங்க அதுல போய் டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை பயன்படுத்திக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இந்த ரெண்டு வார்த்தையும் எப்படி ஹிந்தியில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். எங்களோட சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிஃபோர் மீ. பிஃபோர் மீ அப்படின்னா எனக்கு முன்னால் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, முஜசே முஜசே பகலே. பகலே அப்படின்னா பிஃபோர் மீ, பிஃபோர் அப்படின்றதுக்கு சே பகலே அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாள் அப்படின்னு சொல்கிறதுக்காக சே பகலே. இப்போ முஜசே பகலே அப்படின்னா எனக்கு முன்னால் அப்படின்னு மீனிங். அடுத்தது பிஃபோர் யூ. பிஃபோர் யூ அப்படின்னா உங்களுக்கு முன்னால், இல்லைன்னா உனக்கு முன்னால் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஹிந்தியில் தும் சே பகலே, தும் சே பகலே அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பிஃபோர் ஹிம். பிஃபோர் ஹிம் அப்படின்னா அவனுக்கு முன்னால், அப்படி இல்லைன்னா அவருக்கு முன்னால், அவருக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம தமிழில் பேசுவோம். அதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, உஸ்ஸே பகலே, உஸ்ஸே பகலே அப்படின்னு சொல்லணும். பிஃபோர் இட், பிஃபோர் இட்னா அதுக்கு முன், அதற்கு முன் அப்படின்னு சொல்கிறதுக்காக அதை வந்து ஹிந்தியில் இஸ்ஸே பகலே, இஸ்ஸே பகலே அப்படின்னு சொல்லணும். பிஃபோர் தேட், அதற்கு முன் அப்படின்றது அதுவும் உஸ்ஸே பகலே அப்படின்னா சொல்லணும். பிஃபோர் ஆல், எல்லாவற்றிற்கும் முன் அப்படின்னு சொல்கிறது சப்ஸே பகலே, சப்ஸே பகலே அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பிஃபோர் தெம், அவர்களுக்கு முன் அப்படின்றத ஹிந்தியில் வந்து உன்சே பகலே, உன்சே பகலே அப்படின்னு சொல்லணும். பிஃபோர் நைட், பிஃபோர் நைட் அப்படின்னா இரவுக்கு முன், அதை வந்து ஹிந்தியில் ராத் சே பகலே, ராத் சே பகலே அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பிஃபோர் ஹேண்ட், பிஃபோர் ஹேண்ட்னா முன்னதாக, அப்படி இல்லைன்னா முன்கூட்டியே அப்படின்னு சொல்கிறத ஹிந்தியில் பகலே சேகி, பகலே சேகி அப்படின்னு சொல்லணும். பிஃபோர் டுடே, இன்று முன், அதை வந்து ஹிந்தியில் ஆஜ் சே பகலே, ஆஜ் சே பகலே அப்படின்னு சொல்லணும். இப்போ இதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன, பிஃபோர் அப்படின்றதுக்கு பதிலாக சே பகலே அப்படின்ற ஹிந்தி வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்ததான் ஆஃப்டர். ஆஃப்டர்ன்றதை எப்படி உபயோகப்படுத்துகிறாங்க, ஆஃப்டர்ன்றதுக்கு பதிலாக கே பாத் அப்படின்னு சேர்த்துட்டே வருவாங்க. அதை தான் எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஆஃப்டர் மீ, ஆஃப்டர் மீனா எனக்கு பிறகு, எனக்கு பின்னாடி அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரே பாத், மேரே பாத் அப்படின்னு சொல்லணும். ஆஃப்டர் யூ அப்படின்னா உனக்கு பிறகு அப்படின்னு சொல்கிறதுக்கு துமாரே பாது, துமாரே பாது அப்படின்னு சொல்லணும். ஆஃப்டர் ஹிம், ஆஃப்டர் ஹிம்னா அவனுக்கு பிறகு இல்லைன்னா அவருக்கு பிறகு அப்படின்றது வரும். அதை வந்து ஹிந்தியில் உஸ்கே பாத், உஸ்கே பாத் அப்படின்னு சொல்லணும். அடுத்ததான் ஆஃப்டர் தம், ஆஃப்டர் தம் அப்படின்னா அவர்களுக்கு பின், அவர்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்கிறது வந்து உன்கே பாத், உன்கே பாத் அப்படின்னு சொல்லணும். ஆஃப்டர் ஆல், ஆஃப்டர் ஆல் அப்படின்னு சொல்ல மொத்தத்தில் எப்படி இருந்தாலும், மொத்தத்தில் அப்படின்னு சொல்கிறது, அதை வந்து சப்கே பாத், சப்கே பாத் அப்படின்னு சொல்லணும். ஆஃப்டர் திஸ், ஆஃப்டர் திஸ் அப்படின்னா இதற்கு பிறகு, அதை வந்து ஹிந்தியில் இஸ்கே பாத், இஸ்கே பாத் அப்படின்னு சொல்லணும். ஆஃப்டர் நைட், ஆஃப்டர் நைட் அப்படின்றத இரவுக்கு பிறகு அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து ஹிந்தியில் ராத்கே பாத், ராத்கே பாத் அப்படின்னு சொல்லணும். ஆஃப்டர் டுடே, ஆஃப்டர் டுடே அது வந்து இன்று பிறகு அப்படின்னு சொல்கிறத வந்து ஹிந்தியில் ஆஜ் கே பாத், ஆஜ் கே பாத் அப்படின்னு சொல்லணும். ஆஃப்டர் ஹியர், ஆஃப்டர் ஹியர்னா பிறகு, அதாவது இங்கு, இங்கு வந்த பிறகு அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா இங்கு பிறகு அப்படின்னு சொல்கிறது தான். அதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும், எஹாங் கே பாத், எஹாங் கே பாத் அப்படின்னு சொல்லணும். ஆஃப்டர் டார்க் அப்படின்னா இருட்டின பிறகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை வந்து ஹிந்தியில் அந்தேரே கே பாத், அந்தேரே கே பாத் அப்படின்னு சொல்லணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுக்ரியா.